ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த போனர்கேஸ் கிட்டார் சீரீஸோட 20th செஷன் நினைக்கிறாங்க, 20th செஷனுக்கு உங்களை நீங்கள் இந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். பாருங்க, இது ஒரு ஸ்பெஷல் செஷன். ஆமாம், இதுதான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிற இப்போதைக்கு கிட்டாரில் கடைசி செஷன். எப்போவுமே கிட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்ததே வந்து கிட்டார் லெசன்ஸ் வச்சு தான் நம்ம ஆரம்பித்தோம், சரிங்களா? ஆனால் என்னமோ தெரில, தமிழக அந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிட்டார் அந்தளவுக்கு இன்னும் அவங்க விரும்பலையா இல்லாட்டி படிக்கலையா என்னென்னு எனக்கு தெரில. எனக்கு கிட்டார் ஒவ்வொரு வீடியோஸும் நான் பார்க்குறேன், வியூஸ் வந்து வெறும் 400-500 தான் போயிருக்குது. இவன் வந்து இந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட 5600 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனாலும் கிட்டார் வெறும் ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறாங்க. ஆனால் கீபோர்டு வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு கீபோர்டு வீடியோஸுமே எப்படியும் மினிமம் 1000 வியூஸ்க்கு மேலே போயிடுது, சரிங்களா? எனிவே, இதை பார்க்குற நீங்கள் ஸ்பெஷலானவங்க, ஏன்னா கிட்டார் வாசிக்கிறவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த கான்செப்ட் வச்சு தான் நானே கிட்டாரில் 20 இயர்ஸ் பேக் வந்து நான் படிக்கிறதுக்கு போனேன். எங்கள் மாமா என்னை படிக்க சொன்னாங்க, எங்கள் அப்பா என்னை சேர்த்து விட்டாங்க. சரி, இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லோகோ வருது, போனர்கேஸ் கிட்டார் க்ரூ அப்படின்னு சொல்லி போட்டு வரும், சரிங்களா? இந்த போனர்கேஸ் கிட்டார் க்ரூ, இந்த லோகோ டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானி அண்ட் ஜெஃப்ரி. அவங்க ரெண்டு பேருமே இப்போ என் கூட இல்லை, ரெண்டு பேரும் வேறு வேறு நாட்டில் இருக்கிறாங்க. டிசைன் பண்ணும்போது இவங்களாம் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்காக டிசைன் பண்ணி வச்சுருந்ததா இப்படி நம்ம சேனல் ஆரம்பிக்க போகிறோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெஃப்ரி நல்ல ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணோப்பில் இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னாங்க. ஸோ இந்த சேனல் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் நான் சொல்கிறேன். ஜானியை வந்து ஒரே ஒரு வீடியோவில் நான் ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணேன். டைப்ஸ் ஆஃப் கிட்டாரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அக்கோஸ்டிக் கிட்டார், பிளாக் கலர் அக்கோஸ்டிக் கிட்டார் வாசிட்டு தேங்க்ஸ் டு ஜானி, திஸ் இஸ் ஜானிஸ் கிட்டார்னு சொல்லி போட்டு ஜானியோட ஃபோட்டோ நான் டிஸ்பிளே பண்ணேன். ஸோ அதில் நீங்கள் ஜானியை பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. என்னோடய மக இருக்கிறா ஜூடா சிஸ்வா, ஸ்டார்டிங் ஒரு 10-15 வீடியோஸ் அவங்க தான் ஃபுல்லும் வீடியோ எடுத்தாங்க. இப்போ நான் செல்ஃபி போட்டு செல்ஃபி மோடில் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன், சரிங்களா? திருச்சியில் இப்போ நான் இருக்கிறதுனால எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, நான் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க, பாஸ்டர் சசிகுமார், முகமது அஜாஸ் பெங்களூர்லேருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணிகிட்ருக்காங்க, பாஸ்டர் ராபின்சன் கடையம், அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஷார்ட்டாக அடுத்தது ஒரு கீபோர்டு வீடியோ வரப்போகுது. இந்த கிட்டார் வீடியோவோடு சேர்த்து அந்த வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். கிட்டார் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேங்கிறது நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் கிட்டாரில் கடைசி கிளாஸ். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நீங்கள் ஆரம்பிச்சுட்டு பாதியில் அம்போன்னு விட்டு போகிறீங்களே அப்படின்னு. அப்படி கிடையாது. நிறைய பேர் நீந்துறதுக்கு எப்படி படிச்சுக்கிடுவாங்கன்னா, பக்கத்தில் உள்ள தள்ளி விட்டதுனால குளத்தில் உழந்து படிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஒன்றும் உங்களை தள்ளி விடல, ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் படிச்சும் கொடுத்துட்டேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 சேனல் சொல்கிறேன். நீங்கள் இந்த 3 சேனலையும் பாருங்கள், உங்களோட ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாஸ் கார்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாருங்கள். கிட்டாரில் ஏகப்பட்ட ஜெனர் இருக்குது, ப்ளூஸ் இருக்குது, ஜாஸ் இருக்குது, கண்ட்ரி ஸ்டைல் இருக்குது, ஸ்டைல் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ராக், சாஃப்ட் ராக், ஹார்ட் ராக், மெட்டல், த்ராஷ் மெட்டல், ஹெவி மெட்டல், அந்த மெட்டல், இந்த மெட்டல், கன் மெட்டல், எல்லா மெட்டலும் இருக்குது, சரிங்களா? முதல்ல உங்களோட ஜெனர், ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டலில் உள்ள எதையுமே வந்து நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப இறஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நான் வாசித்தது ப்ளூஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு லீடு வாசிச்சேன் பார்த்தீங்கன்னா, அப்படின்னு வாசிச்சேன். இதெல்லாம் ப்ளூஸ். ப்ளூஸ் வந்து ஒரு அருமையான ஜெனர், நீங்கள் லேர்ன் பண்ணி எங்கேனாலும் வாசிக்கலாம் ப்ளூஸு. ஜாஸ் அது ஃபுல்லும் கார்ட்ஸாக ஒரு மாதிரி கண்ட கண்ட கார்ட்ஸையும் வச்சுட்டு போகும். ராக்கில் நீங்கள் சாஃப்ட் ராக் போகலாம், ஈவன் ஹார்ட் ராக் வரைக்கும் கூட போகலாம், அதுவும் ரொம்ப ஒன்றுலாம் இருக்காது. ஆனால் மெட்டலில் நீங்கள் த்ராஷ் மெட்டல் போனீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நம்ம சர்ச்சில் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் 3 சேனல் சொல்கிறேன். கிட்டார் லெசன்ஸ் 365 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, அவங்க வெப்சைட்டும் வச்சுருக்குறாங்க. இந்த சேனலில் நீங்கள் போனீங்கன்னா அவர் ஒவ்வொரு பழைய பாப் சாங் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராக் லீடை எப்படி வாசிக்கணும்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
நம்பர் டூ, எனக்கு ஸ்பெசிஃபிக் லீட்ஸ் மட்டும், லெகாட்டோ எப்படி, லெகாட்டோவில் ஒரு 4 லீடு தெரியணும், ப்ளூஸில் ஒரு 10 லீடு எனக்கு தெரியணும், சாம்பிளுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கிட்டார் லிக் டோஜோ, DOJO, கிட்டார் லிக் டோஜோ, இவரும் ரொம்ப அருமையாக டீச் பண்ணுறாரு. பீசஸ் மட்டும் நீங்கள் அவரோட தான் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இது ரெண்டுமே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அக்கோஸ்டிக் கிட்டார் தான் விருப்பம். நான் ஸ்ட்ரம்மிங் அப்படியே வர்ஷிப்பில் வாசிச்சுட்ருக்கணும்னு விரும்புகிறேன், அப்படியே கார்ட்ஸ் அண்ட் லீட் காம்பினேஷன் நான் வாசிக்கணும்னு விரும்புகிறேன்னா, உங்களுக்கும் ஒரு சேனல் இருக்குது, மார்க்கோ சிரில்லோ, MARCO ஸ்பேஸ் விட்டு CIRILLO, மார்க்கோ சிரில்லோ. இந்த மார்க்கோ சிரில்லோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், அக்கோஸ்டிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுவார், கார்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமான கார்ட்ஸ்லாம் அக்கோஸ்டிக்கில் வந்து அவர் என்ன பண்ணுவார் போகிறார். ஸோ அக்கோஸ்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் மார்க்கோ சிரில்லோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் உள்ள வீடியோஸை பாருங்கள். இந்த மூணு சேனலோட லிங்க்கையும் நான் வந்து கீழே இந்த வீடியோவுக்கு கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும், சேனலுக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரையாட்ஸ் வந்து நான் இதுவரைக்கும் தொடவே இல்லை, கிட்டாரில் தொடனா உங்களுக்கு டீச் பண்ணல. ட்ரையாட்ஸும் மார்க் நோஃப்லர் கார்ட்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கி செஷனோட நம்ம வைண்டப் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இப்போதைக்கு இன்னொரு 2 இயர்ஸுக்கு கிளாஸஸ் எதுவும் வராது, இதுக்கான டீட்டெயில்டு அனௌன்ஸ்மெண்ட் கீபோர்டு வீடியோவில் இதோட சேர்த்தே நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், அதுவும் வருது, நீங்கள் பாருங்கள், எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம ட்ரையாட்ஸும் மார்க் நோஃப்லர் கார்ட்ஸும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, ட்ரையாட்ஸ்னால் என்ன நம்ம பார்த்துக்கிடுவோம். ஒன்று அப்படின்னா என்னது, மோனோ. டூனா டியூவோ, டியூவெல், டியூவெட், ரெண்டு பேர் ஆடுறது டியூவெட். மூணுனா ட்ரியோ, இல்லாட்டி ட்ரை சைக்கிள் அப்படின்னா மூணு இருக்குது. அதே மாதிரி மூணு நோட்ஸாக கிட்டாரில் நம்ம வாசிக்கிறதுக்கு பேர் வந்து என்னது, ட்ரிப்லெட்டுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது லீடில். கார்ட்ஸில் மூணு நோட்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது பேர் வந்து என்னது, ட்ரையாடு, TRIAD, ட்ரையாடு. சரி, இப்போ ட்ரையாட் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி அது வந்து மூணு நோட்ஸாக போவோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சி மேஜர் ட்ரையாட்னு வந்து என்னென்னு நான் சொல்கிறேன். சி எங்கே இருக்குது, இதாக இருக்குது, சாரி, மேலேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங், அதாவது கீழேருந்து 5th ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் பேர் ஏ, ஏ ஸ்ட்ரிங்கில் 3rd ஃப்ரெட்டு, சி, 4th ஸ்ட்ரிங்கில் 5th ஃப்ரெட்டு வந்துருச்சு. இது என்ன நோட்டு, ஜி. செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் 5th ஃப்ரெட். இது என்ன நோட்டு, இ. நல்லா கவனிங்க, நான் இந்த மூணு நோட்டை மட்டும் தான் ப்ளே பண்ணுறேன், சி, ஜி, இ. இதுதான் வந்து என்னது, இப்போ மூணு நோட்டு தான் இருக்குது, இது பேர் தான் சி மேஜர் ட்ரையாடு. இப்போ சி மேஜர் ட்ரையாடை நான் எப்படி வாசிக்கிறேன், ஓகே, டிஸ்டார்ஷன் இருக்கிறதுனால அதிகமாக இறையுது, ஆர்டினரி டோனுக்கு மாற்றிடலாம். இது வந்து என்னது, சி மேஜர் ட்ரையாட்,
ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், இது மூணு தான் வாசிக்கும். இதில் எப்படி நான் ஸ்ட்ரம்மிங் வரேன், கார்டு வாசிக்கிறேன், நடுவில் நோட்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலன்னா, இந்த இந்த விரலை வச்சு என்ன பண்ணிடுறேன், மித்ததெல்லாம் பார் பண்ணிடுறேன், இந்த ரெண்டு விரலும் இங்கே பிடிச்சிக்கிறேன். அது மாதிரி ஃபைனல் ஸ்ட்ரிங்கை நான் ப்ளே பண்ணல சரியா, மேலே உள்ள ஸ்ட்ரிங்கையும் கீழே உள்ள ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் நான் ப்ளே பண்ணல சரியா. அப்போ இது சி மேஜர் ட்ரையாடு. சரி, எனக்கு மைனர் ட்ரையாடு வாசிக்க தெரியணும். சி மைனர் ட்ரையாடு எப்படி வாசிக்க அப்படின்னா, இந்த நோட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஃபிஃப்த்து ஃப்ரெட்டில் போட்டிருக்க நோட்டு, 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து ஃப்ரெட்டில் போட்டிருக்க நோட்டை ஒரு ஃப்ரெட் முன்னாடி போட்டிங்கன்னா மைனர் ட்ரையாடு வந்துடும், சி மைனர் ட்ரையாடு. சி மேஜர் ட்ரையாடு பார்த்துட்டோம், சி மைனர் ட்ரையாடு. அப்போ டி மேஜர் ட்ரையாடு நான் எப்படி வாசிக்க, சிம்பிள், சிக்கும் டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நோட்டு, இல்லாட்டி ஒரு டோனுன்னு சொல்லலாம். ஒரு நோட்டுக்கு எத்தனை ஹாஃப் நோட்ஸ் இருக்குது, ரெண்டு ஹாஃப் நோட் இருக்குது, 1 = 1/2 + 1/2 சரியா, மேத்தமெட்டிக்கலாம். அப்போது ஒரு ஹாஃப் நோட்டுனா ஒரு ஃப்ரெட் நோட்டணும், ப்ளஸ் ஹாஃப்னா ஒரு ஃப்ரெட்டு இந்த பக்கம் நோட்டுறது, மைனஸ் ஹாஃப்னா ஒரு ஃப்ரெட் இந்த பக்கம் நோட்டுறது. ஸோ ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் இன்னொரு ஹாஃப், அப்படியே நம்ம போட்டோன்னா என்ன வந்துடும், டி மேஜர் ட்ரையாடு. டி மைனர் ட்ரையாடுக்கு என்ன பண்ணணும், இந்த விரலை தூக்கிட்டு இங்கே நடுவில் இருக்கிற இந்த விரலை இங்கே போட்ட வேண்டியதான். சரி, இப்போ சி மேஜரோட ரிலேட்டிவ் கார்ட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், சி எஃப் ஜி 1-4-5 ஃபார்முலா. டீட்டெயில் ஃபார்முலா வந்து சொல்கிறேன், இதுவும் ஒன்றும் ப்ரோ லெவல் கிடையாது, இதுவும் பேசிக் லெவல் தான். 2M 6M ஞாபகம் வச்சுக்கோங்க. 2M என்ன அர்த்தம்னா, சி மேஜரில் செகண்ட் நோட்டுக்கு மைனர், 6M வேறு ஒன்றும் இல்லை, சி மேஜரில் 6th நோட்டோட மைனர். அப்போ சி மேஜரில், சி மேஜர் ஸ்கேல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓ சாரி, சி மேஜர் ஸ்கேல் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது, சி செகண்ட் நோட் வந்து டி, தேர்ட் நோட் இ, ஃபோர்த் நோட் எஃப், ஃபிஃப்த் நோட் ஜி, 6th நோட் ஏ, 7th நோட் பி, திரும்ப அகைன் 8th நோட் வந்து என்ன ஆயிருது, சி ரிட்டன் ஆயிடும். சரியா, இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த ட்ரையாட்லேயே நீங்கள் வந்து இதை வாசிட்டு போகலாம். எப்படின்னு நான் சாம்பிளுக்கு ஒன்று வாசிக்க காமிக்கிறேன், சாரி. அப்போ ட்ரையாடில் எப்படி வாசிக்கிறோம், ட்ரையாடில் நம்ம வாசிச்சுட்டு போகிறது கார்ட்ஸை சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது சி மேஜர் ட்ரையாடு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன். சி மேஜரில் செகண்ட் நோட் வந்து என்னது, டி, 2M ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் நோட்டோட மைனர் வந்து ரிலேட்டிவ். இப்போ டி மைனர், தேர்ட் நோட்டுக்கு மைனர் போடணாலும் போடலாம், மேஜர் போடணாலும் போடலாம், ரெண்டுமே பாட்டை தகுந்து நம்ம மாற்றிக்கிறோம். நான் மைனர் யூஸ் பண்ணுறேங்க, இ மைனர் ட்ரையாட் பாருங்கள், எல்லாம் ஒரே ஷேப்பு தான். மைனருக்கும் ஒரே, மைனருக்கு ஒரே ஷேப்பு, மேஜர் எல்லாமே ஒரே ஷேப்பை தான் ஃபாலோ பண்ணும், மைனர் எல்லாமே அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப்பை ஃபாலோ பண்ணும். இதில் ஒன்றும் நீங்கள் குழப்பறதுக்கு வேலையே இல்லை, ஃப்ரெட்டு மட்டும் தான் மாறுது. இக்கு அடுத்தது என்னது, எஃப் நோட்டு,
1-4-5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் நோட்டு வந்து என்னது? எஃப். ஃபிஃப்த் நோட்டு ஜி. சிக்ஸ் எம். சிக்ஸ்த் நோட்டு ஏ. செவன்த் நோட்டு பி டிமினிஷ்டு. திரும்ப சி. இங்கே பிடிச்சது அப்படியே இங்கே வந்துடும். ரிவர்ஸில் வாசிக்கிறேன். இதுதான் வந்து என்னது? ட்ரையாட்ஸ். சரிங்களா? ஸோ ட்ரையாட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்? வெறுமனை தியரி மட்டும் நான் எப்பவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அதோட சேர்ந்து ஒரு சாங் காம்போ வந்து நான் எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன். லைட்டாக நான் ஒரு சாங் லைட்டாக இது பண்ணுறேன். இப்போ சி மேஜர் ட்ரை எடுத்துருவேன். நார்மல் கார்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாட்டில் ட்ரையாட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், இந்த பாட்டில் திருப்பாதம் நம்பி வந்து இல்லை, சிலுவை நீழல் எந்த தஞ்சமில் டி மேஜர் உள்ள வருது, அதனால டி மேஜர் ட்ரையாடை யூஸ் பண்ண. தஞ்சம் திரும்ப டி மைனர். சுகமா அங்கு தங்கிடும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாட்டிலையும் ட்ரையாட்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். சேட்டிலேருந்து தூக்கினார் பிக் மீ அப் மேரிக்கில் லீடு வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன வாசித்தேன்? ட்ரையாடில் ஒன்று வாசித்தேன். என்ன இந்த ட்ரையாட் சீரீஸ் வந்து இ மேஜர் ட்ரையாட் சீரீஸ். இது நீல் ஜாசாவோட ஆம் ஆல் ரைட் அப்படிங்கிற ஒரு லீடு சாங் தான் இந்த சாங்கு. நீங்கள் ட்ரையாட்ஸை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கணும்னா நீல் ஜாசா NEIL ஸ்பேஸ் விட்டு ZAZA நீல் ஜாசா ஆம் ஆல் ரைட்னு போடுங்க, இந்த லீடு வரும். லெசன்ஸ் ஏகப்பட்டது நீல் சாசாவே சொல்லி கொடுத்துருக்காரு. லேர்ன் பண்ணால் நீல் சாசாட்ட வந்து டைரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாட்ஸ் ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு இதோட முடிஞ்சது. நம்ம அடுத்தது மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா மார்க் நோஃப்லர்ஸ் கார்ட்ஸ். பாரு, யாருங்க இந்த மார்க் நோஃப்லர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரிக் கிளாப்டன் வந்து கிட்டாரில் பெரிய லெஜண்ட், சார் எரிக் கிளாப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்தாலும் எப்படியோ வாய் போச்சு போனார், அவரோட பர்சனல் லைஃப்லாம் ரொம்ப டர்ட்டியானது, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வரும்ல. ஆனால் கிட்டாரை பொறுத்தவரையில் எரிக் கிளாப்டன் வந்து ஒரு பெரிய லெஜண்ட். அவருக்கு பிரிட்டிஷ் கிங்டம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ் கண்ட்ரி வந்து சேருங்கிற பட்டம், SIR சார் எரிக் கிளாப்டன் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த எரிக் கிளாப்டனை பேண்டில் இன்க்ளூட் பண்ணி ரிதம் கிட்டாராக வச்சு வாசித்தவர் தான், ரிதம் கிட்டாரிஸ்ட்டாக வச்சு வாசித்தவர் யார்? மார்க் நோஃப்லர். MARK ஸ்பேஸ் விட்டு KNOPFLER மார்க் நோஃப்லர். ஸோ எரிக் கிளாப்டன் அவரோட டெக்னிக்ஸ் நிறையா மார்க் நோஃப்லர்லேருந்து பாரோ பண்ணிக்கிட்டாருன்னு நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. மார்க் நோஃப்லரோட பேண்டில் எரிக் கிளாப்டன் நிறைய லீடும் வாசிச்சிருக்காரு.
சரிங்களா. சரி, இந்த மார்க் நோஃப்லரோட மெயினான ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங். அந்த சாங்கில் ஜஸ்ட்டு ஒரு 4 bars வந்து நான் வாசித்தேன், அதுவே இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சரி, இந்த சுல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங் கார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கார்ட்ஸ். மார்க் நோஃப்லரோட டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நோஃப்லர் பிளக்ட்ரமே வந்து என்ன பண்ண மாட்டார், யூஸ் பண்ண மாட்டார் மார்க் நோஃப்லரை. சரி, ஏன் நிறைய கிட்டாரிஸ் இருக்கும்போது மார்க் நோஃப்லர் ஏன் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஹைலி டேலண்டட் பட் ஹைலி அண்டர் ரேட்டட் கிட்டாரிஸ்ட். இன்றைக்கி அவரை பற்றி வெளியே யாருக்குமே தெரில, ஆனால் அவரோட டெக்னிக்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமானது. அதனால் நான் மார்க் நோஃப்லர் வந்து செலக்ட் பண்ணேன். என்னோடய கார்ட்ஸ் ப்ளஸ் லீட் காம்பினேஷன் மார்க் நோஃப்லர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதனால் சரி, இந்த மார்க் நோஃப்லர் கார்ட்ஸு, இந்த கார்ட்ஸ் எடுத்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட சாங்ஸில் நிறைய சாங்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சாங்ஸில் மார்க் நோஃப்லர்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். சரி, இந்த சிம்பிள் மார்க் நோஃப்லர் கார்ட் சிஸ்டம் என்னது பாருங்க, ஸ்விங் பீட் வந்து இப்படி போவோம். மார்க் நோஃப்லர் என்ன பண்ணி வச்சிருக்காரு இந்த இடத்துல, இந்த சுல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங் அந்த பாட்டோட இந்த பாட்டை நீங்கள் சுல்தான்ஸ் SULTANS சுல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, போட்டிங்கனாலே இந்த பாட்டு வந்துடும். நீங்கள் கவனிங்க, இந்த கார்ட் சிஸ்டம் வந்து மார்க் நோஃப்லர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் பர்டிகுலராக என்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி மைனர், சி, பி ஃப்ளாட், இது ஒன்று. இந்த டி மைனர் ஷேப்பை நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது டி மைனர். இப்போ பாருங்கள் மார்க் நோஃப்லர் என்ன பண்ணுறாரு, நல்லா ஞாபகம் எப்பவுமே மினிமல் மூமெண்ட்டில் மேக்ஸிமம் நோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். இங்கிருந்துக்கிட்டு இங்கே இப்படிலாம் வைக்கணும்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஸ்ட்ரெச்சும் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிடும். மினிமல் மூமெண்ட்ஸ் ஆனால் மேக்ஸிமம் நோட்ஸ் கவரேஜ். லெகாட்டோவோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், மினிமம் மூமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கவரேஜ். சரிங்களா, மினிமம் மூமெண்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட், மேக்ஸிமம் கவரேஜ் ஆஃப் நோட்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட், இதுதான் லெகாட்டோட கான்செப்ட், லெகாட்டோ பிளேயிங்கோட கான்செப்ட். சரி, இப்போ இது டி மேஜர், சி மேஜருக்கு மார்க் நோஃப்லர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக டி மைனர் எங்கே பிடிச்சிட்டோம்னா சி மேஜர் பிடிக்கிறதுக்கு ஒன்று இப்படி போவோம், இந்த சியை போய் எங்கே பிடிப்போம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிடிப்போம். மார்க் நோஃப்லர் என்ன பண்ணிட்டார், இந்த டி மைனர்லேருந்து அப்படியே இந்த மூணு நோட்டை பார் பண்ணிட்டார், அவ்வளோதான். எந்த நோட்லாம், டி ஸ்ட்ரிங்கு 5th fret நான் சொல்லிகிட்ருக்கேன், ஜி ஸ்ட்ரிங், ஈ ஸ்ட்ரிங்,
இந்த மூணு ஸ்ட்ரிங்கு தான் நம்ம வாசிக்கிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வேறு எந்த ஸ்ட்ரிங்கையும் வாசிக்கலை. இது சி மேஜர், ஒரு ஷார்ட் ஃபார்ம். அடுத்து என்ன பண்ணிட்டாரு, பி ஃப்ளாட். சிலேருந்து ஹாஃப் நோட்டு முன்னாடி போனால் பி, ஒரு நோட்டு முன்னாடி போனால், அதாவது ரெண்டு ஹாஃப் நோட், டூ ஹாஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஃப்ரெட்ஸ், முன்னாடி போனால் பி ஃப்ளாட். இதுலேருந்து இன்னொரு ஹாஃப் நோட் போனால் ஏ. ஆமாம், மைனர் கார்ட்ஸுக்கு வந்து நான் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஹாஃப். டி மைனர் மைனஸ் ஒன் சி மேஜர், சி மேஜர் மைனஸ் ஒன் பி ஃப்ளாட், பி ஃப்ளாட் மைனஸ் ஒன் ஏ மேஜர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கார்டை உள்ளே கொண்டு வர்றாரு. என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அழகான ஒரு கார்டு எஃப் மேஜர். இங்கே போ, இங்கே இருந்து அடுத்து என்ன பண்ணிடுறாரு, எஃப் மேஜர் உள்ளே கொண்டு வர்றாரு. திரும்ப இது சி மேஜரோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். இங்கே பாருங்கள், இந்த பார்டு சி மேஜரில் ரெண்டே ரெண்டு நோட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஜி ஸ்ட்ரிங்ல ஃபிஃப்த் ஃப்ரெட், ஃபோர்த் ஸ்ட்ரிங்ல செவன்த் ஃப்ரெட், அப்புறம் திரும்ப ஜி ஸ்ட்ரிங், அதாவது தேர்ட் ஸ்ட்ரிங்ல. இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல் வைப்ரேட்டோ. ஆ, மேலேயும் கீழே வந்து என்ன பண்ணுறது, இது வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரம்மிங் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த்துலேருந்து செவன்த்துக்கு ஹேமர் ஆன், அப்புறம் இந்த விரலை அப்படியே பார் பண்ணி ஃபிஃப்த்து, சாரி தேர்ட் ஸ்ட்ரிங்கில் செவன்த் ஃப்ரெட், அகெயின் திரும்ப B string, second string la 6th fret. அப்புறம் ஒரு சின்ன ஸ்வீப் போகிறாங்க. எதில் ஸ்வீப் போகிறாங்க, பி டி மைனரோட பேசிக் ஷேப். F note இது, அப்புறம் ஒரு சின்ன பெண்டு, இது எல்லாமே செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நடக்குது. அப்போ இந்த கார்ட் பேட்டர்ன் வந்து என்னன்னு பார்ப்போம். பாருங்க, டவுன் டவுன் அப் டவுன் அப், இதுதான் ஹைலைட்டு. பாருங்கள்,
பி ஃப்ளாட், அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு என்ன நோட்டை தொடுறேன், எஃப் நோட்டை தொடுறேன், அதாவது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த் ஃப்ரெட்டு, சாரி சிக்ஸ்த் ஃப்ரெட். அதுக்கப்புறம் சி மேஜரில் நான் சஸ்டெயின் ஆகிறேன், அதுக்கப்புறம் இங்கிருந்து எஃப் மேஜர் ஸ்லைட் ஆகிறேன். தேர்ட் ஸ்ட்ரிங்கில் நைன்த் ஃப்ரெட், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் எயித் ஃப்ரெட். மார்க் நோஃப்ளர்ஸ் நோஃப்ளரோட கார்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது மார்க் நோஃப்ளர் கார்ட்ஸு. அதை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ, மார்க் நோஃப்ளரும் அவரோட கார்ட் சிஸ்டமும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இந்த வீடியோ. ப்ளஸ் ட்ரையாட்ஸ், இது வரைக்கும் நான் கவர் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த ட்ரையாட்ஸையும் ஓரளவுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது, வேமி பார் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணவும் இல்லை அந்தளவுக்கு. வேமி பார்னா இதில் மாட்டியிருக்கும் பாருங்கள், ஒரு பார் இப்படி மாட்டியிருக்கும், ட்ரெமோலோ ஆம்பாங்க இல்லாட்டி வேமி பார்ம்பாங்க. அதோட டெக்னிக்ஸ் எதையுமே நம்ம வந்து கவர் பண்ணல இது வரைக்கும். நிறைய ஷ்ரெட்டிங் டெக்னிக்ஸை நம்ம கவர் பண்ணல, ஏன்னா நமக்கு டைமும் இல்லை அதுக்கேற்றபடி, சரிங்களா? ஆனால் இந்த 20 லெசன்ஸை நீங்கள் டெலிஜென்ட்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் பிளேயராக இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மாறியிருக்கலாம் ப்ரோ லெவலில். அதாவது இன்டர்மீடியட்டுங்கிறது வந்து பிகினருக்கும் ப்ரோவுக்கும் நடுவில் உள்ளது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்மீடியட் பிளேயர்ஸ் ப்ரோ லெவல் லீட்ஸ் நிறைய பேர் நிறைய வாசிப்பாங்க. ஈவன் நானே வந்து இன்றைக்கி ஒரு இன்டர்மீடியட் பிளேயர் தான் சொல்லுவேன், நான் ப்ரோ வந்து சொல்லக்கூடாது. ஸோ ஒரு இன்டர்மீடியட் லெவல், அட்லீஸ்ட் அந்த லெவலாவது வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ரீச் ஆகிடலாம். இது போக நான் சொன்ன அந்த மூணு சேனல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது போக ஏகப்பட்ட சேனல், உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிக்க முடியுமோ நாலேஜ் வந்து என்ன பண்ணிக்கணும், கிராஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தெரிஞ்சதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வாசிக்கக்கூடாது. ஒரு ஆல்ட்ரில் போகிறீங்க, எடுத்தோடனே நான் இதெல்லாம் தெரியும்னு காட்டணுங்கிறக்காக வாசிக்கக்கூடாது. என்ன பாட்டு பாடுறாங்களோ அதை கேட்டு அதுக்கு என்ன மேட்ச் ஆகுமோ அதை தான் நம்ம வந்து பேக்ரவுண்டில் என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஆண்டவருக்காக வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் நாம் ஆண்டவருடைய சித்தம் எப்போமோ அப்பொழுது நாம் சந்திப்போம். இதோ இந்த வீடியோவோட என்னை விட்டுறாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் 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 ப்ரே ப்ராக்டிஸ் ப்ரே ப்ராக்டிஸ் 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 நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ப்ராக்டிஸ். ஜோம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜோம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இன்னொன்று ப்ராக்டிஸ், ஒன்றுமே பண்ணாமல் கை ஓடாது கிட்டாரில். ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுது இருக்குதோ ஆண்டவருடைய வருகை தாமதமானால் மீண்டும் நான் சந்திப்போம். இதோடு நின்றாமல் அந்த கீபோர்டோட அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு சில விஷயங்கள் நான் பேசுவேன். கேளுங்கள், உங்களுடைய ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய மெயில் ஐடி டிஸ்பிளே பண்ணுறாங்க, bevinforchrist@gmail.com. இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. காட் பிளெஸ், பாய். Mm-hmm.